ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நவ் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் டையிங். ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் டையிங் நம்ம வந்து என்னென்னா, அது ஸ்ட்ரிப் பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு துணியை எடுத்து டையில் போட்டு நினச்சி எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சும்மா லைட்டாக ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன் வை வி ஆர் யூஸிங் திஸ் மெத்தட் ஆஃப் டையிங் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் தி ரீப்ரொடியூசிங் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா, இஸ் யூஸ் டெக்ஸ்டைல் ஃபினிஷிங்லேயோ அல்லது ரிமூவிங் டைஸ் ஃப்ரம் கலர்டு ஃபேப்ரிக். ஸோ நம்ம டெக்ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, இப்போது நம்ம அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் டைஸாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஃபேப்ரிக்லேருந்து. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பேக் ஸ்ட்ரிப்பிங், அதர் ஒன் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேக் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா, ஸோ இது வந்து நல்லா டெப்த்தாக வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரிப்பிங் ஒன்லி த டெப்த் ஆஃப் ஷேட் இன் சேஞ்சு. ஸோ ரொம்ப டெப்த்தில் போய் இது பண்ணால் இது வந்து பேக் ஸ்ட்ரிப்பிங் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா, இந்த டைஸ் ஆர் கெமிக்கலி ஆல்டர்டு. ஸோ நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணி ஆல்டர் பண்ண முடியும். இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரிப்பிங். சப்போஸ் இப்போ ஒரு பிங்க் கலர் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நான் எல்லோவாக மாற்றணும் அப்படின்னா, அந்த பிங்க்கு வந்து நம்ம எல்லோவாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதை ஆல்டர் பண்ணுவோம், கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி அதை மாற்றணும். ஸோ எல்லோவை ஆரஞ்சாக மாற்றணும். ஸோ அதை ஏதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம கெமிக்கலி தே கேன் ஆல்டர்ட். தட் இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரிப்பிங். இந்த பேக் ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் ஷேடு, இந்த கலருடைய ஷேடை வந்து மாற்றுறது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் டையிங்.